இவ்வளவு பெண்கள் கூடியிருக்கிறது உண்மையாவே குமரி மாவட்டத்தில். அதுக்காக ஒரு குமரி மாவட்டத்துக்கு உண்மையாவே ஒரு அழகான பெண் அழைச்சிட்டு வரலாம்னு பார்த்தோம். அரண்மனை நிசா தான் வந்திருக்காங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, தம்பி எல்லாம் இவ்வளவு உண்மையா பாருங்க. உண்மையாகவே நான் நிறைய கோயில்களுக்கு நிறைய ஊர்களுக்கு போயிருந்தாலும் மறக்க முடியாத ஒரு ஊர் எதுன்னா அது உண்மையாகவே வெட்டுமுடிச்சாம் திருக்கோயிலும் பெருமாள்புரம் தான். எல்லா ஊர்லையும் இங்கெல்லாம் பெண்கள் முழுசா ஆக்கிரமிப்பு பண்ணி ஆங்கில வெளிநடப்பு பண்ண வச்சுட்டாங்க. எங்க சிங்கங்கள்லாம் அந்த பக்கம் ஓரமா நிக்குது. எதுக்கு அப்படி ஓரமா நிக்குது? வந்தா அப்படியே அன்பாலையும் பார்ப்பா, அப்படியே நண்பாலையும் பார்ப்போம் தான் வந்தாங்க. எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு அருமையான திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் எழுதோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொண்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த கோயிலுடைய தலைவர் ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய டி ராஜதுரை எக்ஸ் ஆர்மி அவர்களுக்கும், செயலாளராக இருக்கிற டி செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும், பொருளாளராக இருக்கிற எஸ் ரவீந்திரன் சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து நீங்க பாராட்டலாம். மூணு பேருமே மிக முக்கியமான ஒரு பொறுப்பினர் இருக்காங்க. பொறுப்பினர்கள் டி கண்ணன், டி கே எஸ், மரியாதைக்குரிய டி நாகராஜன், ஏ கண்ணன், ஆர் கோபன், எஸ் அருள்குமார், பி காம், பி எஸ் லிங்கம், டி ரத்தீஷ், ஏ மனோஜராஜன், ஆர் ரோவின் ராஜ், ரோஷித் ராஜ், எஸ் சபரீஸ், திருப்பணி குழு உறுப்பினர்கள் பி செல்லையா, டி ஆதித்தன், எஸ் தங்கவேல், ஆர் மணிகண்டன், பூசாரி, எஸ் அனீஷ்குமார், அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைதல் கொடுத்து நீங்க பாராட்டலாம். இந்த விழாவை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நடத்தி எங்களுக்கு எல்லாம் வர வைத்து சாப்பாடு எல்லாம் போட்டு ரொம்ப அட்டகாசமா உண்மையாவே குமரி மாவட்டம்னா எங்களை கூப்பிடும் போதே ரொம்ப பண்போட வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்கன்னு மரியாதையோடும் பண்பாடோடும் வரவேற்ற ஒரு ஊர் எதுனா அது நம்ம ஊர் சத்தியமா சொல்றாங்க. அவர்களுக்கும், கே ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும், எஸ் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும், திரு ஏ மனோஜ் அவர்களுக்கும், எஸ் சபரீஷ் அவர்களுக்கும், ஏ காமராஜ் ஐயா அவர்களுக்கும், டி ராஜேஷ் அவர்களுக்கும், டி விநீத் அவர்களுக்கும் உபயமுடைய இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு உபயமாக வழங்கின திரு எம் கிருஷ்ணப்பா பிள்ளைகள் பெருமாள்புரம் ஐயா அவர்களுக்கும், மாஸ்டர் எம் டி சதீஷ்குமார், எம் டி சிவமணி அவர்களுக்கும், சன்னாப் மணிவண்ணன், எஸ் அருணாச்சலம் கொட்டாரம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி ஒரு பாட்டோட சொல்லிக்கலாமா? அம்மன் கோயில் கிழக்காலே, அண்ணாமையில் மீர்காலே, அம்மா கோயில் கிழக்காலே அன்னவையும் நீர்காலே.
கன்னியாகுமரி பெண்களை நான் கிண்டல் பண்ணியே பேச மாட்டேன்.
அதனால சத்தியம் அண்ணனே போதும்னா தங்கச்சி போதும் வாழ்க்கமா நானாவது கருப்பா போதும் வாழ்க்கேன் நீ படு கருப்பா போதும் வாழ்க்கேன் உண்மைதானே சார் வாழ்க்கையில ஏன் பேச மாட்டேங்க ஒரு நாள் என் மனைவி சாம்பார் வச்சிருந்தேன் சரி சாம்பார் தானே வச்சிருக்கேன் சாப்பிடலாம்னு எடுத்து வைக்கிறோம் பிள்ள ஒரு பிள்ள டேஸ்ட்ல ஒண்ணுமே இல்லைங்க சாம்பார் வச்சேன் வழக்கமா அவளை சத்தமா பேச மாட்டேன் ஏன் பட்டு போட்ட பொட்டி எடுத்து நாகர் கோயில் வந்துருவான் இப்போ லாக்டவுன் பஸ் போகல ட்ரெயின் போகல ஆட்டோ கூட போகல ஈ பாஸ் கிடைக்காத அங்கே இருந்து யாரும் வர முடியாது அந்த தைரியத்துல பேசினேன் போன எடுத்துட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு சார் யாருக்கோ சரி அவன் அம்மா கிட்ட தான் பேசிட்டு கதை சொல்றான்னு நினைச்சேன் ஒரு நாலு பேர் வந்தாங்க தண்டா புண்டா வந்தாங்களா சார் நீங்க தான் பண்ணி சார் ஆமா உப்புள்ள உரப்புல டேஸ்ட் இல்லைங்களா ஆமா சார் உங்களுக்கு கொரோனா ஏறா வண்டிங்க கொண்டு போய் வச்சு என்ன 14 முட்டையும் பாலுமா கொடுத்து தேர்த்தி அனுப்பி விட்டாங்க ஆனா உண்மையாவே சொல்றேன் வாழ்க்கையில எவ்வளவு சிறப்பா ஆனா என் மனைவி புத்திசாலி தெரியுமா உங்க என் மனைவி இட்லி சுடும் போது போன வாரம் கேட்டேன் ஒரு வீட்டுல ஒரு ஈடு இருக்கு எத்தனை இட்லி சொல்லுங்க உங்க சட்டி பெருசு உங்க சாமியில போய் 9 இட்லி 12 இட்லி 8 இட்லி அப்படி சுடுவாங்கல்ல வாழ்க்கையில இப்படி மனைவியை ரசிக்கணும் தெரியுமா உண்மையாவே சொல்றேன் இந்த மாதிரி ஆடியன்ஸ் விஜய் டிவிக்கு வந்தீங்கன்னா நல்லா ஜோக் சொல்றேன் சில பேர் அப்படி ஒரு 3 இடத்துல நம்ம உற்சாகம் ஒரு தேர்தலுக்கு போனா ஏற்கனவே படம் பார்த்த பக்கத்தில் உட்காரக்கூடாது எங்க தலை ரசிகை எல்லாம் கை தட்டுங்க தலைக்கு நீங்க பிறந்த நாள் தளபதி ரசிகர்லாம் சிவகார்த்திய ரசிகர்லாம் தனுஷ் ரசிகர்லாம் விஜய் சோதனை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு சரி இப்போ ஒரு பேச எல்லாரும் கேட்டுட்டு தெரியுமா காமராஜர் ரசிகர்லாம் கேட்டுட்டீங்க இன்னொரு நல்ல மனிதரை சொல்லவா எத்தனை குடியரசு தலைவர் வந்தாலும் மக்கள் மனதில் குடியேறிய ஒரே தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ரசிகர்லாம் கேட்டுட்டீங்க எவ்வளவு பத்தியா மக்கள் அப்படிதான் ரசிப்பாங்க இல்ல ஒரு 3 இடத்துல நம்ம உற்சாகம் தம்பி ஒரு தேர்தல் போனா என்ன படம் பார்க்க பக்கத்துல உட்காரப்படாது உட்கார்ந்தா கடைசி வரைக்கும் நம்மள கதை சொல்லி டாக் பண்ணுவோம் நல்ல இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காத உங்க பக்கத்துல உட்காராது நான் எல்லாம் சொல்லி நீங்க சிரிச்சிட்டீங்க என்ன சொல்றாங்க கற்பனை சிரிக்கிற நீ சிரிச்சாதான் அது பேரு முகம் சிரிக்கணும்னா அது பேரு முக கட்டை மனுஷன் தான் நல்லா சிரிக்கணும் சந்தோஷமா சிரிக்கணும் இல்லைங்களா இந்த ஊர்ல பிறந்த மனிதர் தான் பாடினாரு யாரு நாகர்கோயில பிறந்த என்ன கிஷன் தான் பாடினாரு சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பேன் அந்த ஜீவமாசியில் செய்ய முடியாத செயலாளர் இது அதிகாரிகளின் ஆணவ தெரிவு இது அடைய நடப்பவனின் உண்மையாவே
எல்லாம் கை கட்டலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. எது வந்தாலும் ஏதா பாப்கார்ன்னு என்ன வாங்கி தர சொல்லு. கவலைப்படாத, கவலைப்படாத, என்ன ஒன்னும் கவலைப்படாத. என்ன இந்த ஊர்ல இருந்து போகும்போது இந்த பகவதி மண் கோயிலுக்கு என்ன நல்ல ஒரு துண்டை வச்சு போட்டு வசூல் பண்ணு. உன் மேல இறக்கப்பட்டு போகிற ஜென்மங்கள் உன் மேல். தம்பி என்ன சொல்றோம்னு டைட்டில் வச்சிருக்க அப்படியே தெரிஞ்சிருமா? உண்மையாவே ஒரு காலத்துல பாட்டு எல்லாம் அப்படிதான் இருந்தது இல்லைங்களா? ஒரு காலத்துல ஆனா வந்து இந்த காலத்துல அது பேர மாதிரி இந்த பையன் நம்பர் வேற வேற லெவல் இருக்கான். பாவப்பட்ட ஊர், ஒரு கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்டு பொங்கல் என்ன தெரியுமா வடக்கே திருத்தணியிலே குமரன் இருக்கிறான், தெற்கே கன்னியாகுமரி இருக்கிறார். ஒரு இளைஞனுக்கும் இளைஞ ஒரு குமரனுக்கும் குமரிக்கும் இடையில் தான் தமிழ்நாடே இருக்கிறது. அதான் தமிழ்நாட்டுடைய சிறப்பு. வித்தியாசமா யோசிக்கிறான், பயங்கரமான ஆளா இருக்கான். இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சு. நல்லா கை தட்டி பார்ப்போம். ஒரு விஷயம் சொல்லவா, கட்டின அத்தனை பற்றி இந்த செல்போன் இருக்கு. எங்க ஊர்ல அன்னைக்கு ஒரு பெரிய மனுஷன் கூட்டு கேட்டேன். ஏன்னா இந்த தம்பி ஐயா நல்லா இருக்கீங்களா, உங்க பிள்ளை நல்லா படிக்க வச்சீங்களா, இப்ப எப்படி இருக்காங்க? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெரிய வக்கீல் நம்ம பையன் தம்பி, முத கேஸ் என் மேலதான் போட்டுருக்கான், சொத்தை பிரிச்சு விடு. அதுக்கு படிக்க வச்சது அது பரவாயில்ல. அன்னைக்கு இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூட்டு கேட்டேன், ஏங்க உங்களுக்கு ரெண்டு பிள்ளையாச்சா பிள்ளைங்களா கல்யாணம் பண்ணிக்கலாமே, நல்லா பண்ணதுமே முத பையனுக்கு 27 வயசுல பண்ணேன், பொண்டாட்டு கூட்டி வெளியே போயிட்டான். செல்போனும் செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பான்னு. வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆனா நாங்க லவ் மேரேஜ் பாப்கார்ன் விற்கிறாங்க, காது பிளவர் விற்கிறாங்க, நல்ல சரியான தீனி பண்ணாமா. ஆனா லவ் மேரேஜ் சொந்த அத்தை பண்ணிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அப்ப கூட நான் பாடுறேன், பூஞ்சி கீர்த்தம் பூமிது நேத்து தானே பூத்தது பூத்தலையாதது.
செத்தாயா இருக்கீங்க?
இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நிறம் தான் அழகுனா அது என்னைக்குமே கருப்பு மட்டும் தாங்க. நான் அடிக்கடி நானே பெருமையா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்க வேற கோயில போய் பாருங்க, கருப்பா இருக்கிற சிலைதான் கோயிலுக்குள்ள சிலையா இருக்கும், சிகப்பா இருக்கிறதெல்லாம் ஜவுளி கடை வாசல்ல போக முடியாது பாத்துப்பாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உள்ளது. நீ ஏன் எவ்வளவு பேச்சு பேசுற எப்படி சமைச்சு கொடுக்கலாம், அது நல்லா இல்ல எதுவுமே இல்ல. பெண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு சொல்லுவா சொல்றேன், எப்படி சமைச்சு கொடுக்கலாம், அது நல்லா இல்ல இது நல்லா இல்லன்னு சொன்னீங்கல்ல, இவ்வளவு பெண்கள் இருக்கும்ல அவர் விஷயம் சொல்லுமா. இந்த ரெண்டு வருஷத்துல இந்த கொரோனா வந்து எல்லா வீட்டுக்குள்ள வரணும். ஆமா, இந்த ரெண்டு வருஷத்துல நான் இருக்க பெண்கள் கூட கேட்கிறேன், நான் உங்களை கூட கேட்கிறேன், ஒரு நாளைக்கு ஆண்கள் எத்தனை தடவை சாப்பிடுவீங்க? அதுக்கு முன்னாடி சும்மா இருந்த எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அந்த ரெண்டு வருஷம் பெண்கள் நாங்க அவ்வளவு அனுபவிச்சோம். இதுல ஆத்தி கொட்ட அதை குறை சொல்லியே என் அண்ணி ஆத்தி கொண்டு திங்காமல அந்த வயிறு தள்ளி வந்து கிடக்கு, நீ பின்னாடி வர வயிறு கன்னியாகுமரி சிலையவே முடிக்கிறது. ஆனா உண்மையிலேங்க மலைக்கு கீழே நிழல்ல தங்கி பாத்துருக்கேன், மரத்துக்கு கீழே நிழல்ல தங்கி பாத்துருக்கேன், இந்த ஊர்லதான் காலையில உன் வயிற்று கீழே ஒருத்த நிழல்ல தங்கிட்டு போறான். அழகே பொறாமைப்படக்கூடிய பேரழகு கூட இங்கதானே இருக்கு. அதுல கூட பெண்களுடைய காதல் கலந்து என்ன காதல் காண்பிருக்க பெண்கள்னாலே ஏகப்பட்ட சிறப்பு இருக்கு, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கிராமங்கள்லயும் சரி, இதுவும் நம்ம ஊர் கிராமமா தான், நம்ம ஊர்ல இன்னைக்கு சொல்லுவாங்க பொம்பளத்துல பிறந்தா சாமியே பிறந்துச்சுப்பாங்க, இப்போ வீட்டுல பொம்பளத்துல பிறந்துச்சுன்னா குழசாமியே பிறந்துச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா, பெண்களை தெய்வத்தோடு ஒப்பிடுவதுதான் நம்முடைய பெரியவர்கள், பெண்களும் தெய்வமும் ஒண்ணு கடவுள்கள் எப்ப உள்ள போய் பாருங்க, அம்மா சாமி தான் பொம்பளை சாமி தான், அப்பறையே பொம்பளை பிடிக்குது. அது ஒண்ணு ஏழை ஐயோ இவங்க நேரம் உண்மை கும்பலம் அடியாகிறாங்களே, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. பேய்க்கு கூட ஆம்பளைய பிடிக்கலாம் தான் உண்மை, பேய்க்கு கூட நம்மளெல்லாம் பிடிச்சிருக்கு, அப்ப யோகா கடையில யாருக்குதான் பிடிக்கும்? அப்படி இல்லை ஏன்னா இனத்தோட சேருது சேர்ந்துப்பா. ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையில பெண்மையா பிறந்ததுக்கு நம்மளாம் பெருமைப்படும். அதுல இங்க இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் பாரு, நாகர்கோவில் பக்கம் முடி நிறையா இருக்கும்லாம் சொல்லுவாங்க, உப்பள பிள்ளைங்க அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு படி என்ன தெரியுமா, இன்றைக்கும் கல்வியில அதிகப்படியான மார்க் எடுக்கிறது கன்னியாகுமரி நாகர்கோவில் அடிச்சுக்கிறது யாருமே கிடையாது. பெண்கள் அதுக்கு காரணம் இருக்கு, என்ன காரணம், கல்விக்கு அது கல்விக்கு கடவுள் யாரு, அரசி அது பொம்பளைக்கு போடுமா ஆம்பளைக்கு போடுமா? கோயில தாண்டி இந்த அமைப்பு ரொம்ப அழகா இருக்கு, இடம் கட்டினவர்களும் இதற்காக செலவு பண்ணவர்களுக்குமே ஒரு பெரிய பாராட்டுதல் நம்ம எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா மழை வந்தா கூட நம்ம நிகழ்ச்சி என்ன பிரச்சனையும் கிடையாது, ஜாலியா வாங்க நிகழ்ச்சி பார்க்கலாம் போல இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த படிப்புல ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தாண்டி புத்திசாலியே பெண்கள் தான் தெரியுமா. இது ஒரு கோவில் திருவிழா தானே, நீங்க இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் நிறைய தடவை டெஸ்ட் பண்ணி அனுபவப்பட்டதான் காமெடியா சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க திருவிழால ஏதாவது ஒரு பொம்மையை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுல இருக்க பொம்பளை கையில கொடுக்கலாம், அந்த பொம்பளை என்னங்க பண்ணும், அந்த பொம்மைக்கு தலைச்சி பூ வச்சு பொட்டு வச்சு ட்ரெஸ் போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு ஷோகேஸ்ல வச்சு வர வர எல்லாத்தையும் காட்டும், இது எங்க அக்கா இது எல்லாம் சௌமியா ஊமியான்னு பேர் வச்சிருக்கோம். இதுதான் பொம்பளை பிள்ளை, பொம்மையை கூட அழகுபடுத்துறது பொம்பளை பிள்ளை. தூக்கி தான் இல்லை கையில கூட பத்தே
எல்லாரும்